சாப்பிடணுமா? இருங்க ஒரு நிமிஷம். மஞ்சகரம் நல்லா உதிர்த்து விட்டு பிரியாணி மசாலா நல்லா உள்ள உள்வாங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை. புதுக்கோட்டையில் நுழைஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா அன்பு கேன்டீன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இந்த அன்பு கேன்டீன் என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஈவினிங்கும் இருக்காங்க. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த முட்டை மாசு அதுக்குள்ளான ரிலேட்டடான மூளை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். பட் பகலில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெய் சோறு தாலி ஆணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. தாலி ஆணம் அப்படின்னா என்னென்னு வச்சுக்கோங்களேன், இந்த மட்டன் சால்னா மாதிரி சம்திங் எதாவது ரெடி பண்ணுறாங்க. அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா இருக்குது, முட்டை மாசு இருக்குது, எல்லாமே இருக்குது. பிரியாணி இருக்குது, சிக்கன் பிரியாணி இருக்குது, மட்டன் பிரியாணி இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் உள்ள நுழைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காடை குடல் சிக்கன் 65 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு ஷோரூமில் இருக்கக்கூடிய மொபைல்ஸ் மாதிரி இருக்குங்க. இது எல்லா டிஷ்ஷும் ஃபுல்லாக அந்த கரெக்டாக வச்சிருக்காங்க. இது உண்மையிலே சூப்பரான விஷயம் என்னன்னா, நிறைய ரெஸ்டாரண்ட்ல அப்படியே வெளியே வச்சிருவாங்க அந்த ஈவரம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். பட் இது கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகி அதுக்கு லைட்லாம் போட்டு நீட்டாக வச்சிருக்காங்க. நான் உள்ளே போகலாம், உள்ளே போயிட்டு நிறைய விஷயங்கள் பேசலாம், முக்கியமாக சாப்பிடலாம், செம பசியாக இருக்குது. வாங்க. கேஸ், நான் சொல்லியிருந்த மாதிரி வந்து தாலி ஆணம் இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு இங்கே பாருங்க, ஃபுல்லாக மட்டன் பீசஸ் இதெல்லாம் இருக்குல்ல. இது என்னென்னா வந்து இவங்க வந்து தேங்காயை வந்து அரைச்சி விடாமல் மல்லித்தூள் அதுக்கப்புறம் அரிசி மாவு இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணுறாங்களாம்மா. இது கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த மசூதி இருக்கு தெரியுமா, அங்கே வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து இருந்துட்டு ஃபுட்லாம் கொடுப்பாங்க. நெய்ச்சோளோட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அதோட சேர்த்து நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ கைஸ், நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். நமக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் தாலியானம் பாருங்கள், இது வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ட்ரை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நல்லா ஹாட்டாக இருக்குது, நிறைய பீசஸ் போட்டுருக்காங்க, கிட்டத்தட்ட 4-5 பீசஸ் போட்டிருக்காங்க. அந்த குழம்பு இருக்குது, அதுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி நெய் சோறு, ப்ளஸ் வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பரோட்டா நல்லா போட்டு தட்டி நூல் மாதிரி இருக்குது. பரோட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முட்டை மாசு இங்கே புதுக்கோட்டைனாலே முட்டை மாசு தான், அந்த மாதிரி தான் இருக்குது. காடு கிரேவி, தால்சா, சிக்கன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாலியானத்தை தான் ட்ரை பண்ண போகிறேன். அதுதான் வந்து எனக்கு கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ நெய் சோறுங்க, இங்கே பாருங்கள், சீரக சம்பா ரைஸு, சரி எவ்வளோ ஹாட்டாக இருக்கு பாருங்க. ஒவ்வொரு சாப்பாடுமே நம்ம வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும்னா அது வந்து ஹீட்டாக இருந்தால் மட்டும் தான் சாப்பிட முடியும். அந்த பவுலில் போட்டு அடித்து கொடுத்து கிட்டத்தட்ட நம்ம அந்த எடுக்கிறதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் என்னால் இந்த ரைஸ் எடுத்தாலும் இன்னும் அதுக்கு வந்து ஆவி வந்துக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே இந்த நெய் சோறை சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சால்ட்டியாக, நல்லா சின்ன சின்ன ரைஸ் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிடும்போது எப்போவுமே அந்த கிராம்போட வாசம் வரும், அந்த மிளகாயோட வாசம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும், லைட்டாக அந்த கீயோட வாசம் தெரியும், அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஓவர் கம் பண்ணவே இல்லை அந்த கீ வந்து. இது வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. தாலியானம் அப்படியே மேலே போட்டுட்டு இந்த குழம்பு ஊற்றுடுவோம். அப்படியே இந்த குழம்போடு வந்து நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவோம். அந்த மட்டனோட ஸ்மெல்லு, ப்ளஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கூடிய அந்த மல்லி இருக்குது தெரியுமா, அவர் அப்போயே சொன்னாங்க மல்லி தான் யூஸ் பண்ணுறாங்க வீட்லேயே. எங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மல்லித்தூளை யூஸ் பண்ணி தான் வந்து மட்டன் குழம்பு வைப்பாங்க. மோஸ்ட்லி வந்து அந்த தேங்காயை வந்து அரைச்சி ஊற்ற மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு மட்டன் குழம்புங்க, செமையாக இருக்குது. மட்டன் பீஸு ஃபேட்டோடு இருக்குங்க. வாவ், செம்ம சாப்பிட்டா இருக்குது மட்டனு. பா இதெல்லாம் எவ்வளோ சாப்பிட்டா டக்கு ஜீரணமாக இருப்பா, அந்த மாதிரி இருக்குது. இந்த சாப்பாடு சாப்பிடும்போது இவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது. செம மாசம் மட்டன் பிரியாணி பீஸ் எங்களுக்கு தெரியலையே. ஸோ கேஸ், மட்டன் பிரியாணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கலர் போடுறேங்க, செம்ம கலருங்க. இந்த மாதிரி ஒரு கலரில் தான் மட்டன் பிரியாணி சாப்பிட பிடிக்கும். இந்த கீ ரைஸ்லையும் சரி இதுலேயும் சரி, ரைஸ் வந்து அவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்கு. அண்ட் இது வந்து இதில் வந்து வாசம் வந்து அந்தளவுக்கு வந்து மட்டன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கும்முன்னு ஒரு வாசம் இருக்குது, அந்த வாசம் இல்லை. பட் சாப்பிடும்போது உள்ளே ஒரு பைட் போகும்போது வந்து அப்படியே அந்த மட்டனோட ஸ்மெல் வந்து நல்லா என்ஜாய் பண்ண முடியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மட்டன் பீஸு இங்கே பாருங்கள், மட்டன் பீஸ் எப்படி இருக்குது, மட்டன் பீஸை வந்து நல்லா உதிர்த்து விட்டு இந்த ரைஸோடு நம்ம சாப்பிட போகிறோம். வா 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 வா, அவ்வளோ அருமையாக இருக்குது.
டூ குட், செம்ம மசாலா இருக்குது. அந்த மட்டன் மட்டன் இருக்கு தெரியுங்க, மட்டன் வந்து நல்லா பிளெண்ட் ஆகி அந்த பிரியாணி மசாலா நல்லா உள்ளு வாங்கி, ஆஹா அருமையாக இருக்குது. ஆயில் வந்து கட்டன ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து இந்த பிரியாணியில் வந்து ஊறுபட்ட ஆயில் போடுறேன், நெய் போடுறேன் சொல்லிட்டு உப்புமா போட்டால் திகட்டுவோம் தெரியுமா, அந்த மாதிரி இல்லை. இலையிலையும் என் கையிலையும் மட்டும்தான் லைட்டாக அந்த ஆயில் வந்து பிரியாணி சாப்பிட்டதும் தெரியுது. ஏன்னா வந்து ஓவர் ஆயிலோ இது மாதிரிலாம் யூஸ் பண்ணணும், கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எக்லி சொல்லிச்சு மேலே வந்துகிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வரவே வராது, இது முடிச்சு லைட்டாக சுடு தண்ணி கொடுத்தாலே போதும். குட் டேஸ். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் பிரியாணி. எஸ் அந்த லெக்கு பார்த்துக்கோங்க, இது வந்து எவ்வளோ தூரம், ஓ மை காட், இவ்வளோ பெரிய லெக்குடா அடி அப்பா, இதுலேயே அரைக்கிலோ இருக்க மாட்டேது சிக்கனு. ஓகே, பெரிய லெக்கு, ஒரு முட்டை, சிக்கன் பிரியாணி, ரைஸு, ரெண்டுமே கலர் வந்து கொஞ்சம் சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்குது, டேஸ்ட் எப்படின்னு தெரியல. அமேசிங்காக டேஸ்ட். சிக்கன் லெக்கு, சிக்கன் பீஸா சாப்பிட போகிறேன், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, இது எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல. செம்மையாக சாஃப்ட், செம்மையான ஒரு சாஃப்டான சிக்கனாக இருக்குது. இந்த சவுக்கு சவுன்னு இருக்கிற அந்த குழப்பம் இல்லை, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கை. நெக்ஸ்ட்டு வந்து எக்கு அப்படியே போட்டுட்டு மஞ்சக்கரு நல்லா உதிர்த்து விட்டுட்டு ரைஸோட வந்து நல்லா இப்படி பண்ணி, இவங்க என்ன முட்டை மாஸ் பண்ணுறது, நம்மளே ஒரு மாஸ் பண்ணுவோம். லைட்டாக தாலி ஆனோம், ஊற்றிட்டு இந்த எக்கு அதே வச்சு லாக் பண்ணி உண்மை வேற லெவல் மேம், அவ்வளோ அருமையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து புரோட்டா. இந்த புரோட்டா பாருங்க எப்படி இருக்குது, கூட வந்து முட்டை மாஸ் சாப்பிட போகிறோம். முட்டை மாஸ் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நான், முட்டை மாஸ் இங்கே சாப்பிடல. அக்கா 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 இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இந்த முட்டை மாஸ் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே, அதாவது புதுக்கோட்டை தான் ஃபேமஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும், பட் ஈரோட்டில் நான் ஒரு இடத்துல சாப்பிட்ருக்கேன் நான். அதுக்கப்புறமா சென்னையில் நான் ஒரு இடத்துல வந்து கவர் பண்ணேன், அவர் ஒரு புதுக்கோட்டைக்காரர் தான், அங்கே வந்து கடை வச்சிருந்தார். நம்பி இந்த வீடியோ அவர் பார்ப்பார்னு நினைக்கிறேன் நான். அங்கே வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சொன்னேன் நான், சென்னையில் வந்து முட்டை மாஸு கிடையாதுன்னு சொன்னேன் நான். இன்கேஸ் இந்த வீடியோ யாராவது சென்னையிலேருந்து பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து உங்கள் ஹோட்டல் மெனுவில் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து இந்த கலக்கி ஒன் சைடு ஆம்லேட்டு இதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு புது டிஷ்ஷாக இருக்கும் நினைக்கிறேன் நான். சிம்பிளான ப்ராசஸ் தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இன்னும் செம டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஒரு ரெண்டு மூணு பரோட்டா ஒரு மாதம் வாங்கி சாப்பிட்டே இருக்கணும்ல, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதில் வந்து பெப்பர்லேருந்து அவங்க ஆட் பண்ணக்கூடிய ஸ்பைசஸ் இருக்குது தெரியுமா, எல்லா ஸ்பைசஸும் போடுறாங்க, கூடவே குழம்பு மாஸ் அதெல்லாம் பேர் முட்டை மாஸ் தான். ஸோ கைஸ் ஃபைனல் நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட்டை விட அவங்க கொடுக்குறத இந்த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டிங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணியில் அவங்க கொடுத்த அந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருந்த மாதிரி இருந்தது, பட் எடுத்து போட்டால் ரெண்டு பேர் சமமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. அது ரெண்டு பேர் மூணு பேர் தான் வரீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா வாங்கி பாதி பதாக ட்ரை பண்ணுங்கள், கரெக்டாக சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த நெய் சோறு அந்த தாலியானம் உண்மையிலுமே ஒர்த்துங்க, நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த மட்டனோட ஸ்மெல்லாம் வந்து தாலியானதில் அவ்வளோ சூப்பராக இருந்தது, என் வீட்டில் சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடச்சிது. பட் வீட்டில் சாப்பிட்றது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, பட் இருந்தால் அந்த மட்டன் ஜூஸோடு சாப்பிட்ற மாதிரி இருந்தது அந்த தாலியானம், அவ்வளோ அருமையாக இருந்தது. அண்ட் அந்த முட்டை மாசு, முட்டை மாசம் சொல்லப்போனால் அந்த நைட்டு ஸ்டால்ஸ் வந்து இங்கே நிறையா இருக்குன்னு சொன்னாங்க, அதெல்லாம் இனிமேல் போய் கவர் பண்ணுவோம். அண்ட் அங்கேயெல்லாம் வந்து சாப்பிட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், ஒருத்தர் உண்மையிலே இந்த கடையிலே வந்து நைட்டு ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம் சொன்னாங்க, மூளை அது இது நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்க. இன்னொரு டைம் வந்தால் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன் நான். இதோட ப்ரைஸ் டீட்டெயில் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன், அண்ட் லொக்கேஷனும் கீழே இருக்கும். புதுக்கோட்டை வரீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், புதுக்கோட்டையில் யார் கேட்டாலும் சொல்லிடுறாங்க, லொக்கேஷன் இருக்கும், ஈஸி, நீங்கள் வந்துடலாம். டாடா பாபாய், சி யூ வித் தேஜா அண்ட் ராம்கண்ணன், பை.